பயிற்சி 2.12 கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. லாக் 2 பிளஸ் 16 லாக் 16 பை 5 பிளஸ் 12 லாக் 25 பை 24 பிளஸ் 7 லாக் 81 பை 80 ஈக்குவல் டு 1 என நிறுவுக. நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரலாம். எல்ஹெச்எஸ்ன்னு போட்டு கொஸ்டினில் கொடுத்ததை எடுத்து இங்கே எழுதியாச்சு. லாகில் தனித்தனியாக ப்ளஸில் வந்தால் ஒரே லாக் எழுதும்போது பெருக்கல் எழுதிக்கலாம் இல்லையா. அப்படி எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த 16ங்கிறது மேலே போயிடும், வெறும் லாக் மட்டும்தான் இருக்கணும். இந்த 12ங்கிறது மேலே போயிடணும், 7ங்கிறது மேலே போயிட்டு ஹோல் பவர் 7 ஹோல் பவர் 12 ஹோல் பவர் 16 இந்த மாதிரி எழுதிக்கிங்க. அடுத்த ஸ்டெப்பில் ஒரே லாக் எழுதும்போது 2 இன்ட்டு 16/15 ஹோல் பவர் 16 இன்ட்டு 25/24 ஹோல் பவரில் 12 இருக்கும் இன்ட்டு 81/80 ஹோல் பவரில் 7 எல்லாமே பெருக்கல வந்துருச்சா. அப்போ லாக் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 2 இன்ட்டு இதை வந்து 2/4 எழுதிக்கலாம் ஹோல் பவர் 16, இதை 5/2 ஹோல் பவர் 12, இதை 3/4 ஹோல் பவர் 7 எழுதிக்கலாம். கீழே 3×5 ஹோல் பவர் 16, இதை 3×5 ஹோல் பவர் 3×5 ஹோல் பவர் 16, இந்த 24 2³×3 பிரிச்சுக்கலாம். 2³×3 2³ 8 8×3 இதான 24. அப்போ ஹோல் பவர் 12 அப்படியே தான் இருக்கும். இந்த 80 2⁴×5 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். 2⁴×5 அதாவது மேலே 2⁴ இருக்கனால கீழே 2⁴ வர மாதிரி எழுதியிருக்கேன். மேலே 3⁴ இருக்கனால அந்த மாதிரி அந்த ஆர்டருக்கு வர மாதிரி நம்ம மாற்றிருக்கிறோம். ஓகேவா. அப்போது மேலே வந்து 16 வந்து 2⁴ அந்த ஹோல் பவரில் வரவில்லை அப்படி எழுதிக்கோ. 16 2⁴ எழுதியிருக்கேன், 25 5⁴ எழுதியிருக்கேன், 81 3⁴ 2⁴ 3⁴ 5⁴ 2. அதே மாதிரி இப்போ 15 வந்ததுனா ஒரே ஒரு 3 ஒரே ஒரு 5 தான், 3×5 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இதை வந்து 8×3 பிரித்து அதை 8 வந்து 2³ எழுதிக்கிட்டேன். இதை வந்து 16×5 பிரித்து அதை 16 வந்து 2⁴ எழுதிக்கிட்டேன். அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு இந்த லாக் ஆஃப் இன்புட்டு அந்த 4×16 2⁴ எவ்வளோ 64 அதை எழுதிக்கலாம். 2⁴ 60. அப்போ 5⁴ 24, 3⁴ 28 அந்த மாதிரி. அடுத்தது 3⁴ 16, 5⁴லேயும் 16. அடுத்தது 2⁴ 12³ 36 வந்துடுமா, 3⁴ 12 மட்டும் தான் இருக்கும். 2⁴ 4×28, 5⁴ 7 மட்டும் இருக்கும். அப்போ இதை மேலும் நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ லாக் ஆஃப் 2⁴ 64 யூனிட்ஸ், 2⁴ 65, 5⁴ 24, 3⁴ 28. இது மேலே 2⁴ 64, ஏன்னா இங்கே 36, இங்கே ஒரு 28, இதை அசம்பிளிஃபை பண்ணணும்னா 64, 5⁴ 23, 3⁴ 28 இருக்கும். ஏன்னா இங்கே 3⁴ 16, இங்கே 12 எல்லாம். அப்போ ஒரு 2, ஒரு 3, ஒரு 5⁴ வர மாதிரி எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டோம் பார்த்திட்டோமா. இப்போ மீதி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 2⁴ இங்கே பாருங்கள் 64 இருக்குது, இங்கே 65, அப்போ ஒரே ஒரு 2 மட்டும் தான் இருக்கும். 5⁴ அதே மாதிரி இங்கே 23×24 ஒரே ஒரு 5, 3⁴ வந்து நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ இன்ட்டு 1 போட்டால் போதும். அப்போ லாக் 10 ஆல்ரெடி பேஸ் 10 இந்த சம் ஃபுல்லாகவே பேஸ் 10 சொல்லியிருக்கோம். அப்போ லாக் 10 பேஸ் 10 இஸ் ஈக்குவல் டு வேல்யூ அளவு 1. இப்போ கொஸ்டின் நம்பர் 7க்கான ஆன்சர் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டு ஆர்ஹெச்எஸ் கூட்டு வந்தாச்சு. எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. கொஸ்டின் நம்பர் 8, லாக் ஏ பேஸில் ஏ ஸ்கொயர், லாக் பி பேஸ் பி ஸ்கொயர், லாக் சி பேஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/8 என நிறுவுகா. சரி, எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதிக்கிட்டேன். எழுதிட்டு பேஸில் தானே வேல்யூ பெருசாக இருக்குது எல்லாத்துலையுமே, அப்போ எல்லாமே 1/2 பார்த்துக்கோ. அப்போ 1/A² 1/B² 1/C² பேஸில் ஏபிசின்னு போட்டாச்சு. அதில் வந்து ஸ்கொயர் வரக்கூடிய வேல்யூலாம் முன்னாடி வந்துடும். அப்போ 2 லாக் ஏ பேஸ் ஏ 1/ எல்லாமே 1/ தான், 1/2 லாக் பி பேஸ் பி, 1/2 லாக் சி பேஸ் சி, எல்லாமே வந்து லாக் ஏ பேஸ் ஏட வேல்யூ 1, லாக் பி பேஸ் பியோட வேல்யூ 1, லாக் சி பேஸ் சியோட வேல்யூ இதெல்லாம் வந்து 1னு வந்தனால 1/2 1/2 1/2 மட்டும் வரும். அப்போ 1/8 1/8. அப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துகிட்டு ஆர்ஹெச்எஸ் கொண்டு வந்தாச்சா. கொஸ்டின் நம்பர் 9 பாருங்கள், லாக் ஏ பிளஸ் லாக் ஏ ஸ்கொயர் பிளஸ் லாக் ஏ க்யூப் பிளஸ் எக்ஸட்ரா லாக் ஏ பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் 10 பிளஸ் 1/2 லாக் ஏ என நிறுவுக. இதுக்கு அதே மாதிரி தான் எல்ஹெச்எஸ் எடுத்து இங்கே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு போட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி பவரில் இருக்கிற வேல்யூ மணி கொண்டு வந்துருங்க, இந்த 2 மணி கொண்டு வந்துடலாம், இது 3 கொண்டு வந்துடலாம், இதில் என் கொண்டு வந்துடலாம். ஓகேவா. அப்போ லாக் ஏ பிளஸ் 2 லாக் ஏ பிளஸ் 3 லாக் ஏ பிளஸ் எக்ஸட்ரா பிளஸ் என் லாக் ஏ. இதில் லாக் ஏவை காமன் இடத்துல என்ன வரும் நம்மளுக்கு, இதில் 1+2+3+ எக்ஸட்ரா என் வரைக்கும் வருமா, அதாவது முதல் என் இயல் எண்களின் கூடுதல் வரைச்சிருச்சு. என் 10+1/2 முன்னாடி லாக் ஏ இருக்குது. அப்போ லாக் ஏ இன்ட்டு என் 10+1/2 அப்போ நமக்கு தேவையான ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், லாக் எக்ஸ் பை ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு லாக் ஒய் பை இசட் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் இசட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் எனில் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1 என காண்க. எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1 என காண்க. ஓகேவா.
அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்னை மட்டும் ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். லாக் எக்ஸ் பை ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு ஃபஸ்ட் டைம் மட்டும் நம்ம ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கலாமா. ஈக்குவல் டு கேன்னு வச்சு சிம்பிளை பண்ணு, இந்த ஒய் மைனஸ் இசட் கொண்டு பேர் கே இன்ட்டு ஒய் மைனஸ் இசட், கேவை உள்ள பேருக்கு கே ஒய் மைனஸ் கே இசட். ஓகேவா, இதே மாதிரி இப்போ லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே ஒய் மைனஸ் கே இசட்னா லாக் ஒய் என்ன வரும், கே இசட் மைனஸ் கேஎக்ஸ், கே இசட் மைனஸ் கேஎக்ஸ் இதிலிருந்து கிடைக்கும் நமக்கு கே இசட் மைனஸ் கேஎக்ஸ். அப்போ லாக் இசட் ஈக்குவல் டு என்ன வரும், லாக் இசட் ஈக்குவல் டு கேஎக்ஸ் மைனஸ் கே ஒய்னு கிடைக்கும். இது ஒன்று கண்டுபிடிச்சனால சிமிலர்லின்னு போட்டு நம்ம அதை போட்டுக்கிட்டோம். சரி போட்டாச்சா, மூணையும் ஆட் பண்ணுங்கள், லாக் எக்ஸ் ப்ளஸ் லாக் ஒய் ப்ளஸ் லாக் இசட் போடும்போது ப்ளஸ் கே ஒய் மைனஸ் கே ஒய் ப்ளஸ் கே இது அது மாதிரி நம்ம எல்லா டைமும் கேன்சல் ஆயிரும். அப்போ லாக் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு ஜீரோனா எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு இ பவர் ஜீரோன்னு போடுவோம். இந்த பக்கம் லாக் விட்டால் இந்த பக்கம் இருக்கிற வேல்யூவை இ பவர் எழுதுவோம். இது இ பவர் ஜீரோன்னு போடும்போது ஒன்று. அடுத்தது லாக் பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்இஸில் பதினொன்றாவது கொஸ்டின், டோட்டலாக 12 கொஸ்டின் இருக்குது, அதில் 11 லாக் எக்ஸ் பேஸ் 2 மைனஸ் லாக் எக்ஸ் த்ரீ இன்ட்டு லாக் எக்ஸ் பேஸ் 1/2 ஈக்குவல் டு 6ஆ, இதை தீர்வுனால் அந்த ஈக்குவல் டு 6 அப்படியே எடுத்துகிட்டே வா, ரெண்டையும் 1/2 மாற்றிக்கோ. 1/2 போடும்போது லாக் 2 பேஸ் எக்ஸ் மைனஸ் 3/2 போடும்போது லாக் 1/2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6ஆ. அப்போ ஃபஸ்ட்டில் லாக் எக்ஸ் 1/ லாக் எக்ஸ் லாக் 2 பேஸ் எக்ஸ் 1/ லாக் 2 பேஸ் எக்ஸ். அடுத்தது இதை வந்து எப்படி பிரித்து எழுதுறோன்னு பாருங்கள், மைனஸ் 3/ இந்த இடத்துல லாக் 1 பேஸ் எக்ஸ் மைனஸ் லாக் 2 பேஸ் எக்ஸ் லாக் 1, ஏன்னா அந்த 1/2 அப்போ 1/2 வருது இல்லையா, அதை 1/2 மட்டும் வரும்போது லாக் 1/2 தான் வேல்யூ, பேஸ் தான் எக்ஸு. அந்த எப்படி எழுதும்போது லாக் 1/2 என்ன எழுதலாம், லாக் 1 மைனஸ் லாக் 2 எழுதுவோம் இல்லை, லாக் ஆஃப் 1/2 லாக் 1 மைனஸ் லாக் 2 எழுதுவோமா, பேஸில் எக்ஸ் போட்டாச்சு ஈக்குவல் டு 6. அப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், லாக் 1 வேல்யூ 0 ஆயிரும், இதை விட்டுறலாம். இந்த மைனஸ் முன்னாடி வர இந்த மைனஸும் இந்த மைனஸு ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஃபஸ்ட் என்ன வரும், 1/ லாக் 2 பேஸ் எக்ஸ் ப்ளஸ் 3/ லாக் 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 6ஆ. ரெண்டுலேயுமே லாக் 2 1/2 போட்டு லாக் 2 பேஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம்னா ஃபஸ்ட்டில் 1 இருக்கும், இதுலனா 1 ப்ளஸ் அடுத்ததில் 3 இருக்கும், அப்போ 4ஆ, அந்த 4 வந்து டிவைடுக்கு வந்துடும். ஓகேவா, அப்போ 3/2 1/ லாக் 2 பேஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் மேலே போகிறப்ப என்ன ஆகும், லாக் 2 பேஸ் எக்ஸுங்கிறது லாக் எக்ஸ் பேஸ் 2 மாறிடுமா ஈக்குவல் டு 3/2. இங்கே லாக் விட்டுட்டால் இந்த 2 இங்கே வந்துடுமா 2, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பவர் 3/2 2 பவர் 3 நம்ம 8னு சொல்லலாம். அப்போ 8 பவரில் 1/2 எழுதிக்கலாம், 8 பவர் 1/2 அது ரூட் 8 2 ரூட் 2 அதில் 2 பவர் 3/2 2 இன்ட்டு 2 பவர் 1/2 எழுதுவோம், அப்போ 2 ரூட் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, அப்போ கொஸ்டின் நம்பர் 11 முடிஞ்சுது. கொஸ்டின் நம்பர் 12 லாஸ்ட்டு சம் பாருங்கள், லாக் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65 பேஸில் 5 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0 தீர்வு கொண்டுக்கிடுமா, இப்போ கொஸ்டின் எடுத்து இங்கே எழுதியாச்சு. இப்போ அடுத்து நல்லா கவனிச்சிக்கோ, இந்த லாகை விட்டுட்டோம்னா இந்த 5 மைனஸ் எக்ஸோட இங்கே போயிடும், அந்த 2 பவருக்கு போயிடும். அப்போ 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 65 வந்துடும். இருந்துச்சா, இப்போ 5 மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயரை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் விவரிச்சதுனா ஏ ஸ்கொயர் 25 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x வருமா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 16 இருக்கும், எக்ஸ் ஸ்கொயருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் கேன்சல் ஆகும், மீதி பாருங்கள் இந்த மைனஸ் 6x இங்கே வந்தால் ப்ளஸ் 6x. அப்போ சிம்பிளி எப்படினா மைனஸ் 4x ஈக்குவல் டு இது இங்கே வந்தால் மைனஸ் 25னா 40, மைனஸ் 4x ஈக்குவல் டு 40 நான் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. இந்த சம்மோட நம்மளுக்கு 2.12 ஓவர்.